نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேருளால் அவனுடைய மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை அறிந்து கொள்வதற்காக இந்த தொடர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே சென்ற வாரம் ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த குழந்தைக்கு எப்போது பெயர் சூட்ட வேண்டும், அந்த பெயர் சூட்டும் பொழுது என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சென்ற வாரம் நாம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக பிறந்த குழந்தைக்காக அத்தீகா என்ற பெயரில ஒரு ஆட்டை அல்லது இரண்டு ஆடுகளை அறுத்து அதை ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்பது பற்றிய சட்டத்தையும் சென்ற வாரம் நாம் அறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த அத்தீகா கொடுக்கக்கூடிய விஷயத்தில் எப்ப கொடுக்கிறது, அத்தீகாங்கிற அந்த குர்பானிய குழந்தை பிறந்த பிறகு எத்தனை நாட்களுக்குள்ளே நம்ம கொடுக்க வேண்டும், முத நாள கொடுக்கணுமா, ரெண்டாவது நாள் கொடுக்கணுமா, அல்லது ஒரு மாசம் கழிச்சு கொடுக்கலாமா, அல்லது வாழ்க்கையில் எப்ப வசதி வருதோ அப்ப கொடுத்துக்கலாமா, இதுக்கு ஏதாவது வரம்பு இருக்குதா என்று நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு வந்து ஒரு வரம்பு வைக்கிறாங்க. என்ன வரம்பு வைக்கிறாங்கன்னு கேட்டா, அக்கீகா கொடுக்கிறதா இருந்தா ஏழாவது நாள் தான் கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதியில, அபுதாவுதுல, நசையில, அஹ்மதுல, இப்னு மாஜாவுல ஆகிய ஐந்து நூல்களில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, துதுபஹு அன்ஹு யௌம சாபிஹி, குழந்தை பிறந்த ஏழாவது நாள் தான் இது கொடுக்கப்பட வேண்டும். இந்த அக்கீகா கொடுக்கிறதுங்கிறது ஏழாவது நாள் தான் கொடுக்கப்பட வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தெளிவான வாசகம். ஒரு நாளை குறிப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த நாளில் தான் அதை செய்யணும். அந்த நாளை மிஸ் பண்ணிட்டோம், அந்த நேரத்தில் வசதி இல்லைன்னா அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதை இன்னொரு நேரத்தில் செஞ்சிட முடியாது. மார்க்கத்தில் எதுக்கெல்லாம் நேரமும் நாளும் குறிப்பிடப்பட்டு அந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது வந்து அந்த நாளிலே நேரத்தில் தான் செய்யணும். இப்ப வந்து அரபா நாளில் நோன்பு வைக்கணும்னு இருக்குது, அரபா நாள் நோன்பு வந்து இன்னைக்கு வைக்க முடியாது, அரபா நாளில் தான் வைக்கணும். முஹர்ரம் மாசத்தில் இத்தனாம் தேதி நோன்பு வைங்க, பத்தாவது நாள் நோன்பு வைங்க, ஒன்பது பத்துமா சேர்த்து வைங்கன்னு சொன்னா அந்த நன்மையை நம்ம அடைய நினைச்சோம்னு சொன்னா அந்த நாள் தான் வைக்கணும். வேறு நாளில் வச்சோம்னா சும்மா நபிலான நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும். அந்த முஹர்ரம் மாதத்தில் ஒன்பதாவது நாளில் வைக்கிற நோன்பு கிடைக்குமானா கிடைக்காது. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க அறுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா ஏதோ குர்பானி அறுத்து ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சீங்க என்ற நன்மை வேண்டுமானால் கிடைக்குமே தவிர, அக்கீகா என்ற பெயரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னாங்களே அந்த நன்மை கிடைக்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஏழாவது நாள் கொடுங்க, தொழுகைக்குன்னு ஒரு டைம் இருக்குது, லோகருக்கு இந்த நேரத்தில் இந்த நேரத்துக்குள்ள தொழுவணும்னா அதுக்குள்ள தொழுவணும். நோன்பு இருக்கு ரமலான்ல வைக்கணும்னு சொன்னாலும் வேற நாள்ல வைக்கலாம்னு அதை அனுமதி கொடுத்துட்டான். ரமலான் நோன்பு விட்டுட்டோம்னு சொன்னா அப்ப மட்டும் வேற நாள்ல வைக்கிறோம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாதுன்னா, குரான்ல அப்படி அல்ல அனுமதி கொடுத்துனா ரமலான்ல வைக்க சொல்லிட்டு, பமன்கான மின்கும் மறியலன், உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால், அவ் அலா சபரின், பயணத்தில் இருந்தால், இன்னொரு நாள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அல்லாவே ரமலான்ல வைக்க சொல்லிட்டு முடியலன்னா இன்னொரு நாள் வைங்கன்னு சொல்லிவிட்டான். அப்படி சொன்னா இன்னொரு நாள் வைக்கலாம்,
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லணும் உங்களுக்கு? ஏழாவது நாள் கொடுங்க, முடியாட்டி பத்தாவது நாள் கொடுங்க அப்படி சொல்லி இருந்தா தான் நீங்க எப்ப வேணாலும் கொடுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழாவது நாள் கொடுங்கள் என்று சொல்லி இருக்கும் பொழுது அன்னைக்கு கொடுக்க வசதி இருந்தா கொடுங்க, அந்த நன்மை கிடைக்கும். இல்லையா அது ஒரு சுன்னத் விட்டுட்டு போய் அவ்வளவுதான், சக்தி இல்லாட்டி எல்லாம் கேட்க மாட்டான். அதை வந்து இன்னொரு நாளைக்கு செய்யறேன், கடன் வாங்கி செய்யறேன், நான் ஒன்றரை மாசம் கழிச்சு செய்யறேன் அப்படின்னு எல்லாம் செய்ய முடியாது. சில ஹதீஸுகள்ல வேற நாட்கள்லையும் செய்யலாம் அப்படிங்கிற கருத்துப்பட சில ஹதீஸுகள் இருக்கிறது. அந்த ஹதீஸுகள் வந்து ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளாக இல்லை. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, பைஹக்கிங்கிற நூல்ல ஒரு ஹதீஸ் இருக்குது, அதுல புரைதார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக அந்த ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது. என்ன சொல்றாங்கன்னா, அல் அகீகத்து துது பஹுலி சபின் ஒளி அர்பா அஷரா ஒளி எஹதா ஐஸ்வரியன. அகீகா என்பது ஏழாவது நாளில் அறுக்கப்படலாம், அல்லது பதினான்காவது நாளில் அறுக்கப்படலாம், அல்லது இருபத்தி ஒன்றாவது நாளில் அறுக்கப்படலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசு பைஹக்கி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பைஹக்கிங்கிற நூல்ல வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல இஸ்மாயில் பின் முஸ்லிம் என்ற பெயருடைய ஒருத்தர் அறிவிக்கிறார். புரைதாட்டிருந்து அறிவிக்கிற ஆள் யார்னு கேட்டா இஸ்மாயில் பின் முஸ்லிம், இந்த பெயருடையவர் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். இவரை பற்றிய அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இவர் ஒன்னு கிடக்க ஒன்னு பெரட்டி சொல்லுவாரு, இவருடைய நினைவாற்றல் இல்லாம என்ன செய்வாராம், ஏழு சொன்னா அவர் கூட ரெண்டு சேர்த்துக்கிடுவாராம், ஒன்னு கரெக்டா இருக்குமா ரெண்டு தப்பா சேர்த்துக்கிறாராம், இவருடைய வழக்கமே இதுதான், கரெக்டா எந்த ஒரு செய்தியையும் அறிவித்தது இல்லைன்னு சொல்லி இவர் ஆராய்ச்சி பண்ணின யஹயல் யஹயபுனுல் கத்தான் சொல்கிறாரு, லம் யசல் முஹ்தலிதன், இவர் எப்பவுமே குழப்பிக்கிட்டு இருக்கிறது இவருடைய வேலை, ஒன்னு கிடக்க ஒன்னு அறிவிக்கிறது இவருடைய வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாரு, இந்த யஹியாங்கிறவர் போய் இஸ்மாயில் முஸ்லீம் கிட்ட ஒரு ஹதீஸ கேட்கிறாரு, இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டாரா நாளைக்கு போய் அந்த ஹதீஸ் ஒன்று சொல்லிக்கல சொன்னீங்க என்ன வேற மாதிரி சொன்னார், அதைய மூணாவது நாள் போறாரு, மூணாவது நாள் அதுல ஒன்று ரெண்டு சேர்த்து சொல்றாராம். அப்ப இவர் வந்து ஒரு ஹதீஸையும் நான் மூணு தடவை கேட்டேன், மூணு தடவையும் மூணு சீசா சொன்னாரு இந்த ஆள், யாரு இஸ்மாயில் பின் முஸ்லிம்ங்கிற ஆள்கிட்ட மூணு தடவை நான் போய் டெஸ்ட் பண்றேன், ஒரு தடவை ஒரு மாதிரியா சொல்றாரு, இன்னொரு தடவை இன்னொன்னு சேர்க்கிறாரு, இன்னொரு தடவை இன்னொன்னு விட்டு போடுறாரு, ஒரு ஹதீஸ மூணு சைஸா இருந்தாலும் சொன்னாரு நானே அனுபவப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் இவரை பத்தி யஹியபின் சாயிதுல் கத்தான் என்ற பெரிய ஹதீஸ்களை ஆய்வாளர் அறிவிக்கிறார், குறிப்பிடுறார். அதே மாதிரி யஹியாபின் முஹின்ங்கிறவங்க அவங்க ஒரு பெரிய ஒரு அறிஞர், அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இஸ்மா இவர் முகமது பின் இஸ்மாயில்ங்கிற ஆள் அறிவிக்கிற எந்த ஹதீஸையும் நான் அறிவிக்க மாட்டேன், அதுக்கு உள்ள தகுதி அவர் கிடையாது அப்படிங்கிறாங்க. அகமது பின் ஹம்பல் இமாம் அகமது பின் ஹம்பல் சொல்றாங்க, முன்கருள் ஹதீஸ், இவர் எந்த ஹதீஸ் அறிவிச்சாலும் நிராகரிச்சிடலாம், நிறைய இட்டு கேட்டு கையில மடியில போட்டு சொல்றாள் இவர் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி யஹயமுனு முஹின் சொல்றார், லைஸ பிஷையின், இவரை கணக்கில் எடுத்துக்கிற கூடாது, இவர் ஒரு பொருளாக கணக்கிட வேணாம் அப்படின்றாங்க. அலிபுனு மதீனி சொல்றாரு, லா அத்துபு ஹதீஸஹு, இவர் ஹதீஸ் எல்லாம் நான் பதிவு பண்ணிக்கிறது இல்ல, ஹதீஸ் கிடைச்சுன்னு சொன்னா இவர் இஸ்மாயில் சொன்னார் அப்ப விட்டுருவோம் இதை அப்படின்னு எடுத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி நிறைய ஹதீஸ்களை மேதைகள் வந்து பலரை ஆய்வு பண்ணும்போது, இஸ்மாயில் பின் முஸ்லிம் அல் மக்கி என்பவர் ரொம்ப டேஞ்சரான ஆளா இருக்காரு, இவருடைய அறிவிப்புல தான் ஏழு இல்லட்டா பதினாலு இல்லாட்டி இருபத்தொன்னு வருதே தவிர சரியான அறிவிப்புல ஏழுன்னு தான் வருது. ஏழுல அறிவிக்கணும் என்று சொல்லக்கூடிய அறிவிப்புல எந்த குறையும் கிடையாது, அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லப்படுது. பதினாலு அல்லது இருபத்தொன்னு சொல்லக்கூடியத சொல்றாள் யாருன்னு பார்த்தா கொஞ்சம் குழப்புற ஆள் இருக்காரு. உங்களுக்கு ரெண்டு செய்தி கிடைக்குது, அப்ப ரெண்டு செய்தி என்ன கிடைக்குது,